ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த இயந்திர வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய உடல் நலனை வந்து யாருமே அக்கறை செலுத்துறதில்லை, அக்கறை செலுத்துறதுக்கு நேரமும் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்களும் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே வர்றோம். அந்த உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுறதுனால நம்மளுடைய உடல் நலனில் வந்து நிறைய வந்து இழப்பை தான் நம்ம சம்பாதிச்சுட்டு வர்றோம். உடல் நலனில் அக்கறை செலுத்துகிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்துறீங்களோ அதே போல தான் உங்களுடைய உடல் நலத்தையும் நீங்கள் முக்கியமாக உயர்த்தணும். அப்பொழுது தான் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்வு வந்து வாழ முடியும். இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பாரம்பரிய உணவுகளும் பழக்க வழக்கமும் ஆரோக்கியமான வாழ்வு என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு சரியான உணவை சரியான நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட முடியல. அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட உணவு வகைகள் வந்து சத்துமிக்க உணவுகளா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கேள்விக்குறி தாங்க. உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்பவே மாறிக்கிட்டே வருதுங்க. இந்த இயந்திர வாழ்க்கையில் வந்து நம்ம சரியான நேரத்தில் சாப்பிட முடியல, சரியான நேரத்தில் வந்து தூங்க முடியல, சரியான நேரத்தில் வந்து ஒரு செயல்பாடை வந்து செய்ய முடியல. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள். அந்த உணவு பழக்க வழக்கங்களை சரியான நேரத்தில் சமச்சீரான உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டு சரியான உடற்பயிற்சியோடு நீங்கள் செய்யும் பொழுது மட்டும்தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவும் இதை சார்ந்தது தான். ஆரோக்கியமான உணவை எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுப்பது, ஆரோக்கியமான வாழ்வையும் வந்து நம்ம எப்படி வந்து அடைவது என்ற பற்றி தான் அந்த வீடியோ. தினமும் கண் விழித்ததிலிருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு நின்று உட்கார்ந்து சாப்பிட்றது கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. இந்த இயந்திர வாழ்க்கையில் வந்து நாம் உடல் நலனில் அக்கறை செலுத்துகிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை. உடல் நலனில் நம்ம அக்கறை செலுத்துறது மிகவும் குறைவு. ஏன்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் தான் நம்ம உடல் நலத்துக்காக வந்து நம்மளுக்கு சில நேரங்களை வந்து ஒதுக்க முடியுது. அன்றைய காலகட்டத்தில் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் வந்து அவங்களுடைய இருப்பிடத்தை சார்ந்தே வந்து இருந்துச்சு. அவங்க தினமும் வந்து செய்யக்கூடிய வேலைகளின் மூலமாகவே வந்து அந்த உணவு பொருட்களை வந்து அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுடைய உடல் நலனை வந்து அக்கறை செலுத்தி உங்களுடைய உடல் நலனை வந்து அவங்களே தானாகவே வந்து அந்த உடலை வந்து பேணி காத்துட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாருமே தானாகவே வந்து உடல் நலனத்தில் வந்து அக்கறை செலுத்த முடியலை. ஏதாவது ஒரு நேரத்தையோ ஒரு காலத்தையோ நம்ம அதற்காக ஒதுக்க வேண்டியிருக்கு. உடற்பயிற்சியோ அல்லது உணவு பழக்க வழக்கங்களை கூட நம்ம வந்து மாற்றிக்க தான் முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை வந்து கண்டிப்பாக மாற்றும். நல்ல ஒரு உணவு பழக்கம் தான் வந்து நாளடைவில் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து சிறுதானியங்களை தேடி நம்ம மக்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிறுதானியங்கள்ங்கிறதா என்ன, இந்த சிறுதானியங்களை வந்து நம்ம சாப்பிட்டா இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, சத்துக்கள் என்ன என்பதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த சிறுதானியங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் விதைகள் மூலமாக வளரக்கூடிய ஒரு சிறு தாவரம் தாங்க வந்து இந்த சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள் வந்து பரவலாக வறண்ட பிரதேசங்கள், மலை பிரதேசங்கள், உடல் நலனில் மிக முக்கியமான சத்துக்களை கொடுக்கக்கூடிய தாவரங்களாக அது வந்து வளர்கிறது. இந்த சிறுதானியங்கள் வந்து பல வகைப்படும். அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வரகு, கம்பு, கேழ்வரகு, சாமை, தினை, குதிரைவாளி, காடைக்கண்ணி, நாட்டுக்கம்பு, சோளம், பனிவிறகு, அதுபோக வந்து கேப்பை, சோளம், அரிசி, ராகி, உளுந்து, அதுபோக நம்மளுக்கு நிறைய வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த அரிசி வகைகள்லேயே பார்த்திங்க அப்படின்னா பழைய அரிசி வகைகள், பண்டைய கால அரிசி வகைகள் தான் வந்து நார்ச்சித்து மிக்கதாக இருந்திருக்கு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த அனைத்து அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் உடலுக்கு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அந்த சிறுதானியங்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்ப்போம். இந்த சிறுதானியங்களை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுக்கு கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து, எல்லா வகையான சத்துக்களும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சத்துக்கள் கிடைக்கிறதுனால தான் நம்மளுடைய உடல் நலன் வந்து நல்ல உறுதியோடையும் நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் நம்ம உடலை வலிமையாகவும் இருக்கிறதுக்கு இந்த சிறுதானியங்கள் நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து பண்டைய கால உணவு பழக்க வழக்கங்களை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். அப்பொழுது தான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பும் ஒரு ஆரோக்கியமான உடல் வலிமையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது போல் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து நோய் இல்லாமல் இருந்தால் தான் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வந்து நம்ம வந்து வாழ முடியும். அதனால் இந்த பண்டைய கால உணவு பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பின்பற்றணும்.
முந்தைய காலகட்டத்தில் வந்து பாரம்பரியமிக்க உணவு வகைகளை வந்து நம்மளுக்கு தானாகவே நம்ம வந்து சேர்ந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாரம்பரியமிக்க உணவு வகைகளை வந்து நீங்கள் தான் போய் தேடி செல்ல வேண்டியிருக்கு. இந்த காலகட்டத்துக்கு வந்து நம்ம தள்ளிட்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை மறந்தது தான் காரணம். அதனால தான் இன்றைய சூழ்நிலையில் வந்து நம்மளுடைய உடல் கட்டமைப்பை, உடல் வலிமையை, உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கும். அதனால் பாரம்பரியமிக்க உணவு வகைகளையும் சிறு தானியங்களையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ரெண்டு முறையாவது உணவில் வந்து சேர்த்துக்கிடுங்க. ஆரோக்கியமான வாழ்வை வந்து எதிர்நோக்குங்க. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறையாவது பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலை வகைகளை வந்து நீங்கள் வந்து உணவில் கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். இந்த இதனால் வந்து உங்களுக்கு எல்லா வகையான இரும்பு சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின்கள், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது கிடைக்கும்போது தான் வந்து உங்கள் உடல் வலிமையாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் மாதத்துக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து பாரம்பரியமான உணவு வகைகளை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ராகி உருண்டை, ராகி இட்லி, சோளத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், உளுந்த கஞ்சி, உளுந்த தோசை, உளுந்த சோறு இதெல்லாம் நம்ம ரெகுலராக வந்து வீடுகளில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இழந்துட்டு வரோம். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் வந்து மாதத்துக்கு ஒரு முறை ஆரோக்கியமான உணவு வகைகளை, பாரம்பரியமிக்க உணவு வகைகளை வந்து மறக்காமல் வந்து நீங்கள் செய்யணும். அப்போது செய்யும்போது தான் வந்து உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை நோயிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த தானிய உணவு வகைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு சிறு தானியங்களை வந்து நம்ம உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த சிறு தானியங்களில் இருக்கக்கூடிய அதிக நார்ச்சத்துக்கள் வந்து நம்மளுக்கு உடலில் வந்து எளிதாக வந்து செரிமானம் உண்டு பண்ணிக்கிறது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்த அளவே வந்து குளுக்கோஸ் வந்து உற்பத்தி ஆகுது. இதனால் வந்து நம்ம சர்க்கரை நோயிலிருந்து எளிதாக விடுபடுறதுக்கு வந்து சிறு தானியங்கள் வந்து முக்கிய பங்கு ஆற்றுது. இன்றைய காலகட்டத்தில் வந்து பாரம்பரியமிக்க உணவு வகைகளும் பழக்க வழக்கமும் ஆரோக்கியமான வாழ்வும் வந்து ரொம்ப இன்றியமையாக இருக்குது. அதனால் தொடர்ந்து உங்கள் வீடுகளிலும் சரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்கெல்லாம் வந்து பாரம்பரியமிக்க உணவு வகைகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் போய் உணவருந்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து வெளியிடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.